வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான தோட்டம் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெண்மை கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் இப்போ பயம் போயிடுச்சு. வந்த புதுசில் ரொம்ப பயந்தா, கண்ணுக்குட்டியாக வந்து பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தா. இப்போ வந்து அவங்களுக்கு பயம் போயாச்சு. இப்போ புல்லெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இப்போ புல் வந்து லேசாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஒரு மாதம் ஆயிருக்கு. நாங்கள் தோப்புக்கு போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வாழை மரம் இருக்குது. வாழை மரத்தை சுற்றி சின்ன சின்ன கன்று இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, வேறு இடத்துல ஊன்றதுக்காக இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இது வேரோடு வெட்டியிருக்கோம், அப்போ தான் இன்னொரு இடத்துல ஊன்னா இது வந்து வரும். இந்த வாழைக்காய் வந்து முந்தன்காய். இது இப்படி தான் கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும். இப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதே மாதிரி வாழை மரம் இருக்குன்னா அதை சுற்றி வர்ற கட்டையெல்லாம் நீங்கள் வெட்டாதீங்க, அதை மறுதடையும் ஊன்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் போகிற வழியில் எங்கள் மாட்டையும் எங்கள் கண்ணுக்குட்டியும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து மாடு வந்து கொஞ்சம் எல்லாருமே பயப்படுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்தா மட்டும்தான் அது வந்து முட்டாது. வேறு யார் போனாலும் பக்கத்துலேயே போக முடியாது. நான் எங்களை பார்க்குது, என்னை வந்து புதுசாக இருக்கவும் அது பார்க்குது. அடுத்து வந்து எங்கள் கோழியெல்லாம் இங்கே தான் நிற்கும். நாங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம். ஆனால் அந்த கோழியை வந்து பக்கத்தில் எல்லா கோழியும் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி காமிக்க முடியலை. அது என் பார்த்தாலே ஓடிடுது. அடுத்து வந்து இந்த தென்னை மரத்துக்கு குழி வெட்டியிருக்காங்க. இது ஏன் வெட்டியிருக்காங்கன்னா, இதில் தான் அந்த எரு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டிருக்காங்க. குப்பைன்னு சொல்லுவோம். அது வந்து அந்த மரம் வந்து நல்லா வளர்றதுக்காக. இங்கேயும் நிறைய தென்னை மரம் இருந்துச்சு, எல்லாமே அந்த கஜா புயலில் விழுந்துருச்சு. இப்போ வந்து அந்த தென்னை கண்ணு போட்டு இந்த மாதிரி வளர்ந்து வருது. அடுத்து இந்த மரத்தில் வந்து இந்த துணி கட்டியிருக்காங்க. ஏன் கட்டியிருக்காங்கன்னா, அணில் மேலே ஏறி இந்த குறும்பையெல்லாம் கடிச்சு தின்றுது அப்படிங்கிறதுனால கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி துணி கட்டினா அதால் மேலே ஏற முடியாது, கீழே போயிடும். அதுக்கும் எதுவும் பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி எல்லா மரத்துலையும் கட்டியிருக்காங்க. என் தோப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல, இந்த ஏரியாவில் உள்ள எல்லா தோப்புமே நல்ல க்ரீனரியாக இருக்கும். நிறைய தென்னை மரம் இருக்கும். ஆனால் வந்து எல்லா மரமும் இந்த புயலில் வந்து விழுந்துருச்சு. எங்கள் ஊரில் நிறைய முந்தங்காய் கிடைக்கும். நான் போகிற வரை வழியில் இந்த மரம் இருந்துச்சு, அதை அவங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். எங்கள் வீட்லேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக நாங்கள் அந்த முந்தம் தாரும், அப்புறம் கற்பூரவள்ளி, பூவன் தார், இது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அதில் தான் இப்போ தாரெல்லாம் வந்து பாதி வெட்டிட்டாங்க. ஆனால் அந்த கொரோனா டைம்னால அந்த அளவுக்கு விலைக்கு போகலை. இது வந்து பச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த பச்சி வாழைக்கான்னு தான் இதை நம்ம சொல்லுவோம். இது வந்து உளுந்தஞ்செடி. இந்த உளுந்தஞ்செடியில் வந்து பாருங்கள் காய் காய்ச்சிருக்கு. நிறைய எல்லார் வீட்லேயுமே உளுந்து பயன்படுத்துவீங்க. நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் உளுந்து பயன்படுத்தாத வீடே இருக்காது, ஏதோ ஒன்று வடையோ இல்லை இட்லிக்கோ தோசைக்கோ. ஆனால் சில பேருக்கு இது எப்படி வரும்னு தெரியாது. இந்த மாதிரி கருப்பு கலரில் காய் இருக்குது பாருங்கள், அதை உடச்சிங்கன்னா அந்த கருப்பு கருப்பு சீடாக இருக்கும். உங்களுக்கு கடையில் வந்து இந்த தோலை உரிச்சிட்டு வெள்ளை உளுந்தா கிடைக்கும். இந்த தோட்டம் ஃபுல்லாக சோளம் இருக்குது பாருங்கள். இது முன்னாடி வந்து நெல் நடவு செய்வாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து தென்னங்கன்று போட்டதுனால சோளம் போட்டிருக்காங்க. சோளம் வந்து சின்ன கண்ணாக தான் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் ஒவ்வொரு பனைமரம் நிற்கிது பாருங்கள் வரப்புல எல்லாம்.
இந்த தோப்புலையும் கஜா புயல் வந்தப்போ நிறைய தென்னை மரம் வந்து விழுந்துருச்சு. இதில் வந்து இந்த ரெட்டை மரம் மட்டும் விழுகலை. இது அப்போ வந்து கொஞ்சம் கண்ணாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கன்று போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கண் அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு கண் போட்டாங்களாம். அப்புறம் பார்த்தா அழுகி போன கண்ணு மறுதடவே முளைச்சிருச்சு. இப்போ அந்த ரெட்டை மரத்துக்கு பக்கத்துலேயே இந்த ரெண்டு கண் முளைச்சி வருது. அதை வந்து பறிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து வந்து எங்களோட இன்னொரு தோப்புக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த தோப்புலாம் ஃபுல்லாக வந்து வாழைக்கட்டை போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வாழை மரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சருகு தொங்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்ச நாளில். எங்கள் தோப்பில் இப்போ உழுது தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அதனால் கால் வச்சா கால் உள்ளே போகுது. ரொட்டேட்டர் வச்சு உழுதுருக்காங்க. அதனால் வந்து நடக்க முடியலை. நடக்கும்போது கால் அப்படியே உள்ளே போகும். இப்போ இந்த தோப்புலையும் அப்படி தான். இதுவும் நல்ல நிறைய தென்னை மரம் இருந்த தோப்பு தான். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த தேக்க மரம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் வச்ச தேக்க மரம். இது வந்து எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக இந்த தோப்பை சுற்றி வச்சாங்க. ஆனால் இப்போ ஒரு மரம் தான் இருக்குது. மீதே வந்து ஒரு அஞ்சாறு மரத்துக்கு மேலே அந்த புயலில் விழுந்துருச்சு. அடுத்து அந்த கார்னரில் நிறைய பனைமரம் உண்டு. இப்போ ஒரே ஒரு பனைமரம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பனைமரம்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த பனைமரம் வந்து நீரை உறிஞ்சி வைக்கிற தன்மை உள்ளது அப்படிங்கிறதுனால அந்த பனைமரம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பனைமரம், அது சுற்றி காடு மாதிரி இருக்குது. இந்த வாய்க்காலில் தண்ணி போகுது. இந்த தண்ணி தான் வந்து காவிரி ஆற்று தண்ணி. எங்கே வந்து சேருதுன்னு பாருங்கள். எங்களுக்கு வந்து கல்லணையிலேருந்து பிரிஞ்சு தண்ணி வரும். எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து வாய்க்காலாக பிரித்து இந்த மாதிரி விடுவாங்க. இந்த தண்ணி இப்போ ஏதோ வயலுக்கு போகுது. இப்போ எங்களோட தோப்புக்கு தண்ணி தேவைனாலும் நாங்கள் இந்த இடத்துல வெட்டி எடுத்துக்குவோம். இந்த தண்ணிக்காக தான் எல்லா விவசாயிகளும் வந்து போராடுறாங்க. அடுத்து நாங்கள் இப்போ தோப்பில் இருந்து வீட்டுக்கு போக போகிறோம். இந்த தோப்பெல்லாமே வந்து இப்போது உழுது போட்டிருக்காங்க. அப்பப்போ நம்ம கவனிச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து தென்னங்கன்று நல்லா வளரும். இதுதான் தென்னை மரத்து பாலை. இது தோப்பெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதுதான் மரத்தில் இருக்கும். இதில் தான் தேங்காய் காய்க்கும், குறும்பை வரும், அடுத்து தேங்காய் காய்க்கும். அதுக்கப்புறம் லாஸ்டில் பட்டு இந்த மாதிரி கீழே விழுந்துடும். இது அடுப்பு விறகுக்கும் பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு மழை காலத்துக்கு ஆற்றுல தண்ணி வரும், அதனால் தண்ணி பிரச்சனை இருக்காது. வெயில் காலத்துக்கு தான் தண்ணி கஷ்டம் இருக்கும். அதுக்காக இந்த போர்வெல் பைப்பு போட்டிருக்கோம். அங்கே போர் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கோம். அங்கேருந்து இதில் வந்து தண்ணி வரும். எப்போ தண்ணி தேவையோ அப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். அந்த மேலே உள்ள மூடியை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே கஜா புயலுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய தென்னை மரம் பார்த்துருக்கலாம். நான் புயலில் வந்து எல்லா மரமும் விழுந்ததுனால நீங்கள் தென்னங்கன்று தான் பார்த்துருப்பீங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் வளர்ந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.